அண்மை செய்தி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மேப்பாடியில் கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 7 நாட்களுக்கு பிறகு கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் மேப்பாடி பகுதியில்தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது கேரள மாநிலம் முண்டகை மற்றும் சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட அந்த கோர விபத்தான நிலச்சரிவில் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியில் தற்போது வரை அந்த உடல்கள் மீட்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வயநாடை பொறுத்தவரை வயநாடு மேப்பாடி பகுதியில் அதிக அளவில் மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். அதே சமயத்தில் என்று கடந்த 7 தினங்களுக்கு முன்பு அந்த முண்டகை மற்றும் சூரல்மலையில் நடைபெற்ற அந்த கோர விபத்தில் இந்த பகுதியில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு பால், பிஸ்கட், துணி வகைகள், நகைக்கடைகள், பேக்கரி போன்ற அனைத்து விதமான கடைகளும் கடந்த 7 தினங்களாக அடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்கு மீட்பு பணி என்பது இறுதிக்கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மக்கள் மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த மேப்பாடி பகுதியை பொறுத்தவரை சுமார் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் இந்த பகுதியில் இருக்கின்றது. அதில் குறிப்பாக பேக்கரி, துணிக்கடைகள், கேக் ஷாப், மீன் கடைகள், அதே சமயத்தில் இதர உட்பட்ட பல்வேறு கடைகள் இருக்கின்றது. அந்த கடைகள் அனைத்துமே இன்று காலை முதலே திறக்கப்பட்டு வியாபாரிகள் தங்களுடைய வியாபார பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயத்தில் வியாபாரிகளுடைய முகத்தில் மிகவும் சோக முகமாகவே இருந்து வருகிறது. ஏனென்று குறிப்பிட்டால், ஒரு புறம் அந்த உடல்கள் மீட்கும் பணி நடைபெற்று வந்தாலும் கூட நாங்கள் இந்த கடையை திறப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. மக்களுக்கு பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், காலை முதலே இருந்து அவர்கள் 7 நாட்களாக காய்கறிகளோ பால் இல்லாமல் இந்த பகுதியில் பொதுமக்கள் இருந்து வருகின்றனர். அதற்காக மட்டுமேதான் நாங்கள் கடைகளை திறந்திருக்கின்றோம். மக்களுக்காக, தாங்கள் வியாபாரத்திற்காக கடைகளை திறக்கவில்லை என்று மற்றொருபுறம் சொல்கின்றனர். அதே சமயத்தில் ஒருபுறம் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. ஒரு பரம் அவர்கள் வியாபாரிகள் கடையை திறந்து வியாபாரம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரை இப்போ கடந்த 6 நாட்களாக இந்த பகுதியில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசலம் என்பதில்லை. தற்போது இந்த கடைகள் அனைத்துமே திறக்கப்பட்டவுடன் இந்த கடைகளை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். 7 நாட்களாக வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்ற நிலையில் தற்போது இன்று கடைகள் திறந்த பின்பே மக்கள் அந்த இறைச்சிகள் தேவைப்படும் நிலையில் தற்போது இந்த கடைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். சுபா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.